Hello friends, welcome to my channel is 3Tech. In this video, we will talk about a 3-way tower box. We will talk about a tweeter, a mid-range and a woofer. We will do a configuration. If you want to see this channel, you subscribe to the channel. Press the red color button and subscribe. If you miss the video, click the bell icon. Now, we will talk about this box. இந்த டவர் வந்து பாத்துக்கிட்டீங்கனா ஒரு 3-way டவர் எதனால அப்படி சொல்றோம் அப்படினா ஒரு ட்வீட்டர் ஒரு மிட் ரேஞ்ச் ஒரு வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம் 2-way இருக்கு சோ 2-way ல வந்து பாத்துக்கிட்டீங்கனா ஒரு வூஃபரும் ஒரு ட்வீட்டரும் வரும் சோ இது வந்து 3-way இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படினா ஒரு 3-way கிராஸ் ஓவர் வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்கோம் நான் இது எப்படி கனெக்ட் பண்றது அண்ட் இது எப்படி எல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கற டீடைல தான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன் So skip பண்ணாம பாருங்க இதோட கனெக்ஷன் டீடைல்ஸ் நான் சொல்லி இருக்கேன் and இதல இருக்க மத்த டீடைல்ஸ் நான் एक्सप्लेन பண்ணிருக்கேன் வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம இந்த பாக்ஸோட டீடைல் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பாப்போம் இந்த பாக்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா MDF wood-ல பண்ணது அதாவது MDF-ங்கற ஒரு wood-ல plywood இல்ல இது வந்து MDF-ல பண்ணது MDF-ல வந்து 12 mm thickness-ல பண்ணது actually இதல வந்து நமக்கு 16 mm thickness-உம் அவேலபிள் இருக்கு அது இன்னும் வெயிட்டா இருக்கும் ப்ளஸ் இன்னும் 퍼ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் இன்னும் ஹெவியா சோ இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இது மட்டும்தான் அதாவது 12 mm MDF போட்டு ஒரு 3-way டவர் இதோட ஹைட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 2 அடி இருக்கும் பேக் டெப்த் 1 அடி இருக்கும் फ्रंटல உங்களுக்கு வந்து 10 இன்சஸ் இருக்கும் சோ மைக்கா ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் அதுல வந்து Black with white shade மாதிரி கொடுத்திருக்காங்க சோ இந்த ஷீட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு லுக் பிரீமியமா வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல பட் இது பியூர் Black-ஆ இல்லாம இதுல ஒரு மாதிரி ஒயிட் ஷேட் கொடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி எம்டி பாக்ஸ் அதாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தப்ப எடுத்த வீடியோ அது இதுல வந்து நமக்கு மூணு ஹோல் இருக்கும் வூஃபருக்கு மிட் ரேஞ்சுக்கு அண்ட் ட்வீட்டருக்கு ட்வீட்டருக்கு வந்து இந்த மாதிரி கட் வரும் சோ எதனால அப்படினா நம்ம நார்மல் ட்விட்டர் போடுறோம் டோம் ட்விட்டர் போடுறோம் டிஃபரன்ஸ் இருக்கு சோ அதனால இந்த கட் இருக்கு பின்னாடி இருக்குது வந்து நம்ம ஸ்பீக்கர் டெர்மினல் ஜாக் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட் கீழ வர அந்த சின்ன ஹோல் வந்து ஏர் ஹோல் சோ ஏர் ஹோல் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாவும் பண்ணிக்கலாம் அது நம்ம யூஸ் பண்ணிருக்க ஸ்பீக்கர்ஸ் பொறுத்து 퍼ஃபார்மன்ஸ் பொறுத்து நமக்கு உதர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது இதோட சைஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் இதுல நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே நான் இன்டிவிஜுவலா வீடியோ போட்டுருக்கேன் சோ இன்டிவிஜுவல் வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜிப்ல 6.5 இன்ச் ஊஃபர் இதுதான் நம்ம வந்து கீழ கனெக்ட் பண்ண போறோம் 3-way-ல ஊஃபர்ல நம்ம இத கனெக்ட் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்க கூடியது ஒரு மிட் ரேஞ்ச் ஊஃபர் சாரி மிட் ரேஞ்ச் இது வந்து 4 இன்ச் இதோட வீடியோவும் நான் போட்டுருக்கேன் நீங்க அது இன்னும் செக் பண்ணலனா நம்ம சேனல்லே प्रीवियस வீடியோஸ்ல இருக்கும் அது மறக்காம செக் பண்ணி பாருங்க எல்லா ஸ்பீக்கர் அண்ட் ட்விட்டரோட டீடைலும் நான் அப்லோட் பண்ணிருப்பேன் அதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா டோம் ட்விட்டர் இது 04 மாடல் 05 உம் இதே மாதிரி தான் இருக்கும் சேம் பட் உங்களுக்கு வந்து அவுட்லுக் மட்டும் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் அதாவது இது வந்து ஃபுல்லா Black ஃபினிஷிங்ல இருக்கு அது வந்து நமக்கு சில்வர் ஃபினிஷிங்ல இருக்கும் ட்விட்டரோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு மேக்னெட் போட்டு ஹெவியா இந்த கட் இதுக்காக தான் இந்த டெர்மினல் வந்து நமக்கு கரெக்ட்டா இதுக்குள்ள லாக் ஆகாது சோ அதனால நம்ம அந்த டெர்மினலுக்கான ஒரு காடி எடுத்துறோம் சோ அதுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் அந்த சைடுல இருக்க ஹோல் சோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றது கரெக்ட்டா இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம அத எடுக்க போறது இல்ல அடிக்கடி சோ ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்ட்டா உள்ள போவணும் இன் கேஸ் நம்ம அதை ரிமூவ் பண்ணனும்ங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துறோம் அதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம எப்படி வயரிங் பண்ணனும் எதேதே எப்படி கனெக்ட் பண்ணனும் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் டே एक्सप्लेन பண்ணிருக்கேன் சோ அதை செக் பண்ணலாம் கிராஸ் ஓவர்ல நம்ம மிட் ஊஃபர் இதெல்லாம் நம்ம எங்க வந்து கனெக்ட் பண்ணனும் அப்படிங்கற டீடைல் வந்து நான் இப்ப நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு एक्सप्लेन பண்றேன் இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் ஓவர் எடுத்துக்குவோம் இந்த கிராஸ் ஓவர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 3-way கிராஸ் ஓவர் இதோட அன்பாக்ஸிங்கும் நான் போட்டுருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இதோட டீடைல் நான் சொல்லிருப்பேன் பிஞ்சிடுச்சு சோ கொஞ்சம் ரொம்ப டைட்டாவே இருக்கு பாக்ஸ் நம்ம ஓபன் பண்ணிட்டோம் இதுதான் அந்த 3-way கிராஸ் ஓவர் ஜிப்போடது இது வந்து ஒரு 4 ஓம்ஸ் சாரி 8 ஓம்ஸ் இம்பிடன்ஸ் சம்டைம்ஸ் வீடியோஸ்ல நான் இம்பிடன்ஸ் வேல்யூ மாத்தி சொல்லிறேன் லாஸ்ட் வீடியோலயே பயனியர் ஊஃபருக்கு வந்து நான் மாத்தி தான் சொல்லிட்டேன் एक्चुअली 8 ஓம்ஸ்ல தான் போட்டேன் அது 4 ஓம்ஸ்ல மாத்தி சொல்லிட்டேன்
இப்போயும் மாற்றி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. பட் நான் ஆனால் மாற்றி சொல்லிட்டேன், ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அவர் கரெக்டாக நான் ரிப்ளை பண்ணிட்டேன். இதில் நம்ம யூஸ் பண்ணிடுறது 8 ஓம்ஸ் தான், எல்லா ஸ்பீக்கர்ஸுமே 8 ஓம்ஸு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சால்டர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஹெவியான ஒயர்ஸ் தான் போடுறோம், போட்டு நீட்டாக வந்து ஹீட் சிங் ஸ்லீவ் போட்டு டெர்மினல் வந்து நம்ம இது பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சேஃப்டியாக இருக்கும், ரிமூவ் ஆகாமல் இருக்கும், சீக்கிரம் டேமேஜஸ் ஆகாது, லைஃப் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம டெர்மினல்ஸ் எல்லாமே லைனாக இருக்குது. இதில் நம்ம எங்கெங்கே என்னென்ன கனெக்ட் பண்ணுங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ரிமூவ் பண்ணுற டைப் தான். ஸோ எதுக்காகனா உள்ளே தான் நம்ம வந்து ஸ்க்ரூ ஹோல் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு அவுட்டர் கவர் வந்து கழட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கழட்டியும் யூஸ் பண்ணலாம். கழட்டிட்டு இதில் வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு காட்டுவோம். ஆக்சுவலாக அது கேமராவில் கவர் ஆகலை. ஸோ நான் கீழே வச்சு காட்டுறேன் எப்படி என்னென்னத்தை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இது ஊஃபரு, ஊஃபரும் நம்ம வந்து சால்டர் பண்ணிட்டோம். சால்டர் பண்ணிட்டு ஒயர் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டெர்மினல் பிளாக்கை நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோ. இதுதான் இன்புட் ஆக்சுவலாக. ஸோ இந்த இன்புட்டை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டெர்மினலாக நம்ம கனெக்ட் பண்ணணும். பொலாரிட்டிங்கிறது ரெண்டுக்குமே ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் எடுத்து ஆம்பிளிஃபையரோட அவுட்லேருந்து வரக்கூடிய டெர்மினலோட பொலாரிட்டி கரெக்டாக உள்ளே மேட்ச் ஆகணும். ஸோ நீங்கள் சால்டர் பண்ணுற ஒயரும் கரெக்டாக ரெட்டில் ரெட்டும் பிளாக்கில் பிளாக்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு கிராஸ் ஓவர் சைடில் நம்ம கரெக்டான டெர்மினல் பொலாரிட்டி வச்சு மாட்டிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணிக்கிட்டேன். இதே நான் மேலே வச்சு பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் டீட்டெயிலுக்காக தான் பண்ணுறேன். இப்படி வச்சு பண்ணால் நம்ம ஃபிட் பண்ண முடியாது, ஹோல்ஸ் எல்லாம் உள்ளேருந்து எடுக்கணும் ஒயரை ஹோல்ஸ் வழியாக. ஸோ நான் இது ஜஸ்ட் ஒரு கனெக்ஷனுக்காக தான் காட்டுறேன். ட்விட்டரும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம், அதாவது சால்டர் பண்ணி நம்ம கரெக்டாக க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சாரி, க்ளூ இல்லை, ஹீட் சிங் ஸ்லீவ் போட்டு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இருக்கிறது நமக்கு ட்விட்டர் தான். ட்விட்டருங்கிறது ஹை ஃப்ரீக்குவன்சி அவுட்புட்டு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் இதெல்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில், அதுக்கான வேல்யூ தான் இது. ஸோ இந்த நெட்ஒர்க்கில் ஹை பாஸுக்கான நெட்ஒர்க்கில் நம்ம ட்விட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஹை பாஸில் நமக்கு வரக்கூடிய சிக்னலை மட்டும்தான் இந்த ட்விட்டர் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி நான் இந்த ட்விட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணணுன்னா ரொம்ப சில்னஸ் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நல்லா கேட்கணும் அப்படிங்கும்போது இந்த ட்விட்டர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்ப மைல்டாக வேணும்னா சில்க் டோம்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து நம்ம சால்டர் பண்ணியாச்சு, சால்டர் பண்ணி ஸ்லீவ்லாம் அடித்தாச்சு. ஆக்சுவலாக மேலே கவர் ஆகலை, மேலே நான் வச்சு காட்டியிருந்தேன் ஸ்லீவ் போட்டதெல்லாம். கொஞ்சம் கேமரா கீழே வந்ததுனால சரியாக தெரியல, நான் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் கவனித்தேன். பட் ஆனால் இந்த பாக்ஸை வந்து நம்ம பேக் பண்ணி அனுப்பியாச்சு. தஞ்சாவூர்லேருந்து சத்யஜோதி பாலன் அப்படிங்கிற ஒரு சார் வந்து நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தார். 1 வீக் 2 வீக் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே இருந்து வாங்கினார், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு சில காரணங்கள்னால டிலே ஆகுது, சம்டைம்ஸ் மழை இந்த பவர் கட்டதுனால ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் இருக்குது, ஆனாலும் கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்த டவர் பாக்ஸ் தேவைப்பட்டாலும் கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்கும், மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ப்ரைஸ் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து 8 ஓம்ஸ் தான். ஸோ நாம் இது ஒயர் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் கரெக்டாக கவரேஜ் ஆகலை கேமராவில். இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம் ஊஃபரோட அவுட்புட்டில். இந்த 6.5 இன்ச்சில் இந்த ஒயிட் கலர் ஊஃபர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹெவினே சொல்லலாம். இதுக்கு நம்ம வந்து 3/4 இன்ச் பிளைவுட் போட்டு போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அண்டு அவுட்புட் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. அதாவது நான் வந்து குமாரோட 2421 ஸ்டீரியோ போர்டில் தான் இதை செக் பண்ணேன், ரொம்பவும் சூப்பராகவே இருக்குது. ப்ளஸ் நான் அதை 4440லையும் செக் பண்ணியிருக்கேன், 7265லையும் செக் பண்ணேன். ஸோ எல்லாத்துலேயுமே மீடியமான பவர் இருக்குது. அண்டு குமாரில் நம்ம ஹை வாட்டேஜ் எடுக்கும்போதும் இதில் ஓவராக உதறலோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. ஃபஸ்ட் ஒன் வந்து ட்விட்டரு, செகண்ட் ஒன் வந்து நமக்கு மிட்ரேஞ்சு, எல்லாமே பொலாரிட்டி கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஊஃபர், இந்த 6.5 இன்ச் ஊஃபர். ஸோ இவ்வளோ தான் இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸு. இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தனா, எல்லாத மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த டேக் வந்து நீங்கள் அடித்து விடுறது பெஸ்ட்டு. எதுக்காகனா இது நம்ம பார்சல் பண்ணி அனுப்ப போகிறோம். ஸோ அதனால் இன்கேஸ் எங்கேயாவது வைப்ரேஷனில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சேஃப்டிக்காக போகிறோம், அப்படி ஆகாது ஆகலாம் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கோம். ஸோ இதை நான் அடிச்சிருக்கேன் உள்ளே பாருங்கள். அந்த டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணி இருந்தீங்கன்னா தான் உள்ளே இருக்க அந்த பிளாக் ஸ்க்ரூ ரெண்டும் நம்ம போட முடியும். அந்த பிளாக் ஸ்க்ரூ ரெண்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டேக் அடிச்சிருக்கிறோம், ஸ்க்ரூலே நமக்கு ஃபிட்டாக நின்றுக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபியூச்சருக்காக தான் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து சாதாரணமாக கனெக்ட் பண்ணி அப்படியே கொடுக்கறதில்ல, எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி சேஃப்டியாக தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. இதோட ஃபிக்ஸிங் அவ்வளோதான் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சவுண்ட் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஊஃபரு, மிட் ரேஞ்சு, ட்விட்டரு மூணுமே கனெக்ட் பண்ணியாச்சு, கீழே ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே நான் வந்து
எடுத்துகிட்டு நமக்கு சவுண்ட் டெஸ்டிங் வந்து செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இதில் வந்து இந்த நம்பர் போட்டிருக்கிறது வந்து எதுக்காகனா, இந்த கவரோட நம்பர் ஆக்சுவலாக அந்த ஃப்ரேம்னு சொல்லுவோம்ல அதற்கான நம்பர், அது மாற்றி போட்டால் நமக்கு வந்து போட முடியாது. அதனால் வந்து அந்த நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு பாக்ஸில் நான் அழிச்சிருப்பேன், அது தெரியாமல் அழிச்சிட்டேன். இன்னொன்று டூன்னு நானே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இதில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு பாருங்கள். இதுலேயும் நம்ம வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணி பின்னாடி டெர்மினல் அடித்து பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் கரெக்டாக போலாரிட்டி கொடுத்து எல்லாத்தையும் வந்து டேக் போட்டு கரெக்டாக அடிச்சிருக்கோம். ட்விட்டரும் லைனும் எல்லாமே நம்ம வந்து பக்காவான ஒரு ஃபிக்ஸிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எந்த கண்டிஷன்லையும் எந்த டேமேஜும் ஆகாது, லைஃப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம இதோட ஆடியோ டெஸ்ட்டு பார்ப்போம். நான் ஒரு சாம்பிள் ப்ளே பண்ணுறேன். ஸ்பீக்கர் ஒர்க்கிங்கில் இருக்கான்னு ஒரு டவுட் இருக்கலாம், ஆனால் பட் இது வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஏன் நான் அதை சொன்னேன் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. ஸோ கனெக்ஷனில் தான் இருக்குது, அப்படி ஒன்றும் இருக்காது. பட் அண்டு இன்னொன்று என்னென்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு ரைட் சைடில் மட்டும் ஓவராக கேட்குற மாதிரி இருக்கும். எதனாலன்னா, நான் ஃபோனில் ஷூட் பண்ணதுனால எனக்கு ரைட் சைடில் மைக் வர்றதுனால எல்லாமே மேக்ஸிமம் ரைட் சைடில் தான் கேட்டுட்ருக்கு. நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ போடும்போது நான் கண்டிப்பாக ரெண்டையும் தனித்தனியாக டிஸ்டன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் போடுறேன். இந்த 2 அப்படிங்கிற நம்பர் ஆக்சுவலாக அவங்க சாக்பீஸில் போட்டிருந்தாங்க, நான் அதை அழிக்கலாம்னு அழிச்சிட்டு மார்க்கர்லேயே போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் அது என்னோடய அவுட்லுக்கை கெடுத்துருச்சு, பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டுருவோம். ஃப்ரேம் போடும்போது நமக்கு எதுவுமே தெரியாது, அந்த ஃபினிஷிங்கும் நமக்கு பக்காவாக இருக்கும், ஆடியோ அவுட்புட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இது ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் மாதிரி வைக்க போகிறதுனால கீழே நம்ம வந்து ஒரு புஷ் கொடுத்து வச்சுருக்கோம். இல்லை நம்ம இதை புக் ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. 2 இன்ச் ஹைட்டு தான் இது, 6.5 இன்ச் ஊஃபர் போட்டிருக்கோம். இதுலேயே 8 இன்ச் போட்டும் நம்ம பண்ணலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் கால் பிக்கப் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, நான் ஃப்ரீ ஆகிட்டு நான் உங்களுக்கு வந்து அதோட மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அதுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மேக்ஸிமம் டைமில் என்னால் கால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் மறக்காமல் கால் பண்ணுங்கள். இன்கேஸ் கால் நான் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்னோடய நம்பர் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். இதோட ஆடியோ அவுட்புட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரியல் டைமில் நல்லா இருந்துச்சு, பட் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் செக் பண்ணல. இப்போது நான் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது தான் நான் ஹெட்ஃபோன் போட்டு கேட்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா, எல்லாமே ரைட் சைடில் கேட்குற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் 90-80% சவுண்ட் எனக்கு ரைட் சைடில் கேட்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ், ஆக்சுவலாக ஏன்னா ஒன்றா இருக்கும்னால நமக்கு அந்த மாதிரி கேட்டுட்ருக்கு. இதுவே நம்ம தள்ளி தள்ளி வச்சுருக்கும்போது இனிமேல் நல்லா கவர் ஆகிருக்கும். பட் அவுட்புட்டுங்கிறது நல்லா இருக்குது, அண்ட் இதோட ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், கரெக்டாக நம்ம மேட் இல்லை மைக்காக ஃபினிஷிங் ஒட்டி ஃப்ரண்ட் ஃப்ரேமில் இருந்து எல்லாமே பக்காவாக நீட்டாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேனா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இடையில தான் நான் வந்து ஆடியோ சாம்பிள்ஸ் ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ எதனாலனா இந்த காப்பிரைட் இஷ்யூனால். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆடியோ அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே கொஞ்சம் சில சாங்ஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடியோ சாம்பிள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் நான் அதோட வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சில டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.